ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகதி ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் என்னது, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஸ்காலர்ஷிப்பு யாருக்கான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்பை பற்றி. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப், ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவியர், அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. AICTE, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த போர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய, அதாவது பிஇ பிடெக் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பெண் மாணவர்கள், அதாவது மாணவியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்க, லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு AICTE வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ ரெண்டு பெண் குழந்தைகள், ரெண்டுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கலாம், மினிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பெண் குழந்தைகளாவது வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதில் அந்த குழந்தைகள் வந்துட்டு எங்கள் நம்ம AICTE அப்ரூவ்டான அந்த காலேஜஸில் வந்துட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்காங்க, பிஇ படிக்காங்க, பிடெக் படிக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இயர்லேயும் அப்ளை பண்ணலாம், லேட்டரல் என்ட்ரி ஸ்ட்ரைட்டாக செகண்ட் இயர் படிக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுடைய 10th 12th இந்த ரெண்டு மார்க்கை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்காங்க. பெர் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5000 மாணவியர்களுக்கு வந்துட்டு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்துட்டு 50,000 வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் படிக்காங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கும், இல்லை டைரெக்டாக செகண்ட் இயர் படிக்காங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அந்த வருமானம் எவ்வளோ வந்திருக்கணும், அவங்க குடும்ப வருமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வந்துட்டு 8 லட்சத்துக்கு மிகாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும் கட்டாயமாக. வந்துட்டு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் 2021 நவம்பர் 30 அதோடைய லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கில் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா, இல்லை டிப்ளமோ படிக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாதா அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு 10th மார்க்கை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அந்த மாணவியர்கள், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு லேட்டரல் என்ட்ரியில் செகண்ட் இயர் வந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க அப்படி அவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க உள்ளே வந்தப்பமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்போடைய
டோட்டல் டீட்டெயில்ஸ். வேற ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அதை வந்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யட்டும் அப்படின்னா போய் சேரட்டும். ஃபர்ஸ்ட் இயர் அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவியர்கள் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் போகட்டும். ஸோ இந்த வீடியோவை நீங்க கட்டாயமா வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏதோ ஒன்று சில அந்த எஜுகேஷன் சேர்ந்துட்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மாணவியர்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறத வந்துட்டு தெரிய வைப்போம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன டவுட் வேணாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.